Welcome to PAAVAI Academy. இது டூ யூ நோ சீரீஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் டூ யூ நோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பார்ட்டை வந்து கவர் பண்ணியிருந்தோம். 6th to 10th இருக்க ஹிஸ்ட்ரி பார்ட்டை வந்து நம்ம டூ யூ நோவில் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஜாக்ரஃபி போயிட்டுருக்கு. இது ஜாக்ரஃபியில் செகண்ட் வீடியோ. இது வந்து 10th standard இருக்க டூ யூ நோ பார்ட். ஃபஸ்ட் என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மண் வகைகள், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். ஸோ இந்தியாவிலே அதிகமான மண் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் தான். ஓகேங்களா? ஸோ கரிசல் மண் தான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்க மண். ரெண்டாவது இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மண். ஓகேங்களா? ஸோ செம்மண் வந்து ரெண்டாவது இடம் தான். ஸோ முதல் இடத்துல பிளாக் சாயில் வந்திருக்கு. மூணாவது இடத்துல தான் அலுவியல் சாயில் அல்லது வண்டல் மண் வந்து மூணாவது இடத்துல இருக்குது. நாலாவது இடத்துல மவுண்டெயின் சாயில். ஓகேங்களா? நாலாவது இடத்துல மவுண்டெயின் சாயில். இந்தியாவிலே ரொம்ப கம்மியாக இருக்க சாயில் மண் வகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உப்புக்கார மண் வகை தான் இந்தியாவிலே ரொம்ப கம்மியாக இருக்க மண் வகை. ஓகேங்களா? சலைன் அண்டு ஆல்கலைன் சாயில். அப்போ இந்தியாவிலே அதிகமாக இருக்க மணல் வகை எது அப்படின்னா பிளாக் சாயில் அல்லது கரிசல் மண் அப்படின்னு ஞாபகிச்சுக்கணும். ஸோ இந்தியாவில் அதிகமாக இரிகேஷனுக்கு எந்த டைப் ஆஃப் இரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீர்ப்பாசனத்தில் எந்த பாசனம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா டியூப் வெல் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ குழாய் கிணறுகள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் வெல்ஸ், மற்ற கிணறுகள் அப்படின்ற பெரிய பெரிய கிணறுகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெரிய கிணறுகள் தான் வந்து மித்த உதவி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வெல்ஸ் கிணறுகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 62% வந்து கிணறுகள் மூலமாகவே வந்து இரிகேஷன் நீர்ப்பாசன வசதி வந்து நம்ம பெறுறோம். ரெண்டாவது இடத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வாய் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 24% வந்து கால்வாயில் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது இடம். ஸோ ஒன்றாவது இடம் அப்படின்றப்ப ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ 62% வந்து இங்கே இருக்குது. ஸோ 24% வந்து கேனல் அப்படின்றது கால்வாய் ஆற்று பாசனம் மூலமாக பண்ணுறது. ஸோ அதர் சோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸ், ஏரிகள், லேக்ஸு, பாண்ட்ஸு. ஓகேங்களா? ஏரிகள் இது எல்லாத்தையும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ ஏரிகள், குளங்கள்ல தான் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோசனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்துருக்கு. ஓகே, அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் ஸ்கீமு. ஸோ வந்து ஸ்டேட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸ்டேட் வந்து 25% வந்து பே பண்ணுவாங்க. மீதி 75% வந்து யார் பே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கொடுத்துரும். 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திட்டத்தை வந்து 2015 வந்து கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரிகேஷனை அதிகப்படுத்துறது, நீர்ப்பாசனத்தை வந்து அதிகப்படுத்துறது. எங்கெல்லாம் வந்து குறைந்த நீர்ப்பாசன அளவு தான் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அதோட நீர்ப்பாசன அளவு வந்து அதிகப்படுத்துறது. எது மூலமாக அப்படின்னா தண்ணீர் பயன்பாட்டை வந்து சிக்கனமாக மேம்படுத்துகிற திட்டம் மூலமாக. ஓகேங்களா? ஸோ கன்சர்வேஷன் மூலமாக கொண்டு வர்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து லோ இரிகேஷன் பிளான்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, லோ இரிகேஷன் கிராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, குறைந்த நீர்ப்பாசன அளவு கொண்ட தாவரங்களை வந்து பயன்படுத்துறது, நீர்ப்பாசனம் அதிகமான தாவரங்களை வந்து பயன்படுத்துறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுறது. ஓகேங்களா? வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஏரி குளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துறது, இது எல்லாமே கலந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்ற ஸ்கீம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய ரிசர்வாயர்ஸ், ஓகேங்களா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. நிறைய ரிவர் டேம்ஸ்லாம் வந்து கட்டியிருக்கோம். ஸோ அது வந்து வெறும் வேளாண்மைக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் இரிகேஷனுக்கான, அக்ரிகல்ச்சருக்கு இரிகேஷன் வேளாண்மைக்கான நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீருக்காக மட்டும் பண்ணலை, அது போக நம்ம அதோடு சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியும் சேர்த்து பண்ணுறோம். ஓகேங்களா? மின்சார தேவைக்காகவும் சேர்த்து நம்ம பண்ண திட்டங்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பல்நோக்கு திட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தாமோதர் வேலி ப்ராஜெக்ட், இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் ரிவரோட குறுக்கையில் கட்டியிருக்க ஒரு அணை தான் இது. இது வந்து வெஸ்ட் பெங்கால் அப்புறம் ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட், இது ரெண்டும் தான் இதில் வந்து என்ன அப்படின்னா பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ். இது ரெண்டு தான் இதில் மூலமாக பயனடைகிறாங்க. அடுத்து பக்ரானங்கள். ஸோ பக்ரானங்கள் பார்த்தீங்கன்னா சட்லஜ் ரிவரில் வந்து கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னா பஞ்சாபில். ஸோ இது எதெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்கள் வந்து பயன்படுறாங்க. ஸோ பக்ரானங்கள் தான் உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிராவிட்டி டேம் இன் த வேர்ல்டு அப்படின்ற திட்ட ஒரு அணையோட
இதெல்லாம் உலகத்திலே ரொம்ப பெருசு எதுன்னா பக்ரானங்கள். அதே மாதிரி உலகத்திலே மிக நீளமான அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராகுண்டு. கிராகுட்டுன்றது மகாநதியால் கட்டியிருக்கிறது. இது வந்து பயன்படுற மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா. மூணாவது கோசி. கோசி வந்து பீகாரோட துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாமோத திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தோட துயரம். சாரோ ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதிகமாக திடீர்னு அங்கே வந்து நீர்ப்பெருக்கு அதிகமாகிறதுனால அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு பெரும் சேதங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அதுக்கு வந்து சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு வங்கத்தின் துயரம் வந்து தாமோதர். ஸோ அந்த நதிக்கு இடையில கட்டியிருக்க ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசி திட்டம். கோசி ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை ரிவரோட ட்ரிபியூட்ரி. ஓகேங்களா, கங்கை ஆறோட துணை ஆறு. அடுத்து துங்கபத்ரா பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரப்பிரதேசமும் கர்நாடகம் வந்து ரிவர் வந்து துங்கபத்ரா. அடுத்து தேரி அணை. ஓகேங்களா, தேரி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிரதி அப்படின்ற ரிவரில் வந்து கட்டிருப்பாங்க. பாகிரதியும் கங்கை நதியோட ஒரு கிளை நதி தான். ஓகேங்களா, கங்கை நதியோட ஒரு கிளை நதி, ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா. ஓகேங்களா, கேஞ்சஸோட ட்ரிபியூட்டரி, உத்தரகண்ட் மாநிலம். அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். ஓகேங்களா, சம்பல் வேலி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பல் ரிவரில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் ரெண்டுக்கும் கலந்தது. ஓகேங்களா, அடுத்து நாகார்ஜுனா சாகர், இது வந்து ஆந்திரப்பிரதேசம். நதி எது அப்படின்னா கிருஷ்ணா ரிவர். சர்தார் சரோவர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நர்மதா ரிவருக்கு கட்டியிருக்காங்க. இது வந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தானோட சேர்த்து குஜராத்தும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ குஜராத் மாநிலமும் இதில் வந்து பயன்படுது சர்தார் சரோவர் திட்டத்தில். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் வந்து சட்லஜ் நதியில் வந்து கொண்டு வந்த திட்டம். இதனால் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானான்ற பகுதியும் கொண்டு வருது. ஸோ சட்லஜ் ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக போகிற பகுதியிலேருந்து ஒரு சின்ன பகுதியை வந்து பிரித்து பாலைவன பகுதியை நோக்கி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து இந்திரா காந்தி காலத்தில் கொண்டு வந்த திட்டம் தான் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க. அடுத்து மேட்டூர் அணை நமக்கு தெரியும். மேட்டூர்ன்றது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டான்லி ரிசர்வாயர் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து காவிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிறுவாயர் சட்டம். இப்போ இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மை, அல்லது ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஷிஃப்டிங் கல்டிவேஷனாக, நிறையா ட்ரைபல்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ட்ரைபல்ஸ் பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளே மாதிரி உரங்கள் போடுற பழக்கம்லாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணிடுவாங்க. மரங்களெல்லாம் வெட்டி அங்கே வந்து விவசாயம் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே வந்து மண்ணில் இருக்க வளம்லாம் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க பொருள் எல்லாத்தையும் எரிச்சிட்டு அங்கேருந்து இன்னொரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மரத்தையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அல்லது இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அந்த வேளாண்மைக்கு பேர் வந்துருக்கு. ஸோ ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ஜூம் கல்டிவேஷன். இது வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்குது. கேரளாவில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா பூனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து பொன்னம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பூனம். ஓகேங்களா, பொடு அப்படின்றது வந்து ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் இருக்கவங்க. ஓகே, பொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஆந்திரப்பிரதேசம் ஒடிசாவில் இருக்கவங்க. மத்திய பிரதேசத்தில் ஒவ்வொரு ட்ரைப்ஸும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. பீவார், மேசான், ஓகேங்களா, பெண்டா, பீரா அப்படின்லாம் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கன்னி அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. கிளைகளையெல்லாம் ஒடிச்சு விடுற பழக்கம். இது வந்து கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க இடப்பெயர் வேளாண்மையோட ஒவ்வொரு பேர் அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து இந்தியாவில் நடந்த வேளாண் புரட்சிகள், ஸோ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியாவில் வந்து பயங்கரமான டிஃபிஷியன்சி வந்து வந்துருச்சு. என்ன டிஃபிஷியன்சினா கிராப்ஸ் டிஃபிஷியன்சி, பர்டிகுலராக ஃபுட் கிராப்ஸோட டிஃபிஷியன்சி வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, உணவுப் பொருட்களில் பயங்கரமான தேக்க நிலை வந்து வந்துருச்சு. ஸோ பசி பட்டினியினால் நிறைய இறப்புகள் இருந்துச்சு. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பசுமை புரட்சியிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, பசுமை புரட்சியிலேருந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுட் கிரெயின்ஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா உற்பத்தியை வந்து பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தியும் அதிகப்படுத்துறது. இப்போ அதை இன்னும் என்னமா மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, பசுமையிலேருந்து பசுமை மாறா புரட்சி வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா,
ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதில் இடையில நிறைய சில குறிப்பிட்ட பொருட்கள் சில கிராப்ஸுக்கு மட்டும் சில ரெவல்யூஷன்லாம் கொண்டு வந்தோம். இப்போ மஞ்சள் புரட்சி அப்படின்றது எதுக்கு அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள் ஆயில் சீட்ஸ். ஸோ வித்துக்கள்லேருந்து நம்ம வந்து எண்ணெய் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உதாரணத்துக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கடுகு மற்றும் சூரியகாந்தி மஸ்டர்ட் மற்றும் சன்ஃப்ளவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறோம். அதுக்கு தான் நீல புரட்சி அப்படின்றது வந்து ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்றது ஃபிஷ் ப்ரொடக்ஷனை ஓகேங்களா ஃபிஷ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ரௌன் அல்லது பழுப்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தோல் அப்படி இல்லைனா கோக்கோ அப்படி இல்லைனா மரபு சாரா நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. தங்க நூலிலை புரட்சி கோல்டன் ஃபைபர் அப்படின்றது வந்து சணல் ஜூட் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. கோல்டன் ரெவல்யூஷன் அல்லது கோல்டன் ஃபைபர் அப்படின்னா சணல் கோல்டன் அப்படின்னா பழங்கள் ஓகேங்க. ஏன் அப்படி வச்சுக்கலாம் கோல்டு பொன்னு அப்படின்னா நமக்கு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ மாங்காய் அப்படின்னு மேங்கோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே மாம்பழம் அப்படின்னு. சாம்பல் அப்படின்றது உரங்கள் ஓகே சாம்பல் புரட்சி கிரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சாம்பல்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் சாம்பலை வந்து உரமாக பயன்படுத்துவோம். ஸோ அப்படிங்க வச்சுக்கலாம். இளஞ்சிவப்பு புரட்சி ஓகேங்களா இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பிங்க் ரெவல்யூஷன் அப்படின்றது ஆனியன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிற பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும். ஸோ அது வந்து அதிகமாக வெங்காயத்தையும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்து பொருட்கள் மெடிஷனல் பார்மகூட்டிகல்ஸ் அப்புறம் இறால் உற்பத்தி இது மூணும் கலந்தது மூணுக்குமே ஒரே பேர் தான் இளஞ்சிவப்பு ரெவல்யூஷன் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பிங்க் ரெவல்யூஷன். அடுத்து வெள்ளி புரட்சி சில்வர் அப்படின்றது வந்து முட்டை மற்றும் கோழி எக்கு மற்றும் பால்ட்ரி ப்ரொடக்ஷன். அடுத்து வெள்ளி இலை புரட்சி எப்படி இங்கே வந்து கோல்டு கோல்டன் ஃபைபர் இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி இங்கே சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சில்வர் ஃபைபர்ன்றது வந்து பருத்தி கோல்டன் ஃபைபர்ன்றது சணல் ஏன் வச்சுக்கலாம். சிவப்பு பிங்க்குன்றது நம்ம பார்த்தோம் பிங்க்குன்றது இளஞ்சிவப்புன்றது வெங்காயம் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் மருந்து அப்புறம் இறால் உற்பத்தி ஓகேங்களா ப்ரான் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். இங்கே சிவப்பு அப்படின்றது என்னென்னா இறைச்சி ஓகே ரெட் மீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரெட் மீட் அப்படின்றது அதுவும் தக்காளியும். வட்டப்புரட்சி ஓகேங்களா ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சினு நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் பால் உற்பத்தி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்க முக்கியமான வேளாண் புரட்சிகள் அல்லது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். இந்தியாவில் கால்நடைக்கு ஃபஸ்ட்டு கால்நடை கணக்கெடுப்பு சென்சஸ் வந்து ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டாக்கு சென்சஸ் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1919 கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லாகவே இந்த கால்நடை சென்சஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஓகேங்களா அந்தந்த அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ள கால்நடை வளர்ப்புத்துறை தான் அதை வந்து எடுப்பாங்க. கைட்லைன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கொடுப்பாங்க ஓகேங்களா ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிங் அண்டு ஃபிஷரிஸ் வந்து மீன் நலத்துறை அமைச்சகம் வேளாண் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் இவங்க எல்லாமே கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பண்ணுறது யார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி 1919. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் பருவங்கள் இருக்குது கிராப்பிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரிஃப் அப்படின்றது ஓகேங்களா காரிஃப் அப்படின்றது June to September அதாவது இது வந்து மான்சூன் கிராப்பு ஓகேங்களா இது வந்து பருவகால பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மான்சூன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காரிஃபை. அது வந்து மழைக்காலத்தில் ஜூன் மாதம் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்கும் இல்லையா இந்தியா ஃபுல்லாக. ஸோ ஜூன் மாதத்தில் தொடங்குற இந்தது செப்டம்பரில் முடியும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற விதைச்சி அறுவடைக்கு வர்ற பயிர்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காரிஃப் பருவம் அல்லது காரிஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் நெல் காட்டன் மக்காச்சோளம் சோளம் கம்பு உளுந்து இதெல்லாம் வட மாநிலங்களில் பண்ணுவாங்க. தென் மாநிலங்களில் நெல் கேழ்வரகுனா ராகி மக்காச்சோளம் மெய்ஸு ஓகேங்களா கம்பு நிலக்கடலை இதெல்லாமே தென் மாநிலங்களில் பண்ணுவாங்க. ராபி அப்படின்றது வந்து வின்டர் கிராப்ஸ் ஓகேங்களா வின்டர் கிராப்ஸ் அது மன்சூன் கிராப்ஸ் இது வின்டர் கிராப்ஸ் குளிர்பருவ குளிர்கால அல்லது குளிர்பருவ பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குளிர்கயிறு ராபி. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நிறையா ஹைப்ரிட் வெரைட்டி வந்ததுனால கோதுமை வந்து காரிஃப்லேயும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓகேங்களா. ஆனால் கொஸ்டினில் காரிஃபில் வந்து கொடுக்க மாட்டாங்க ராபியில் தான் கொடுப்பாங்க. பருப்பு மஸ்டார்டு பார்லி இதெல்லாமே வரும். தமிழ்நாட்டில் வளர்க்கும் போல் நெல் மூணு பருவத்துலேயுமே நம்ம வளர்ப்போம் முப்பருவத்துலேயும் நம்ம இருக்கோம். மக்காச்சோளம் கேழ்வரகு நிலக்கடலை கம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது இங்கே வந்துடும். அடுத்து சையத் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்ரல் டு ஜூனு. இது என்ன அப்படின்னா சம்மர் கிராப்ஸ் வெயில் கால பயிர்கள்
பெரும்பாலும் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா காய்கறி பழங்கள் இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, கரெக்டாக சம்மர் பீரியட் வர்றப்போ வாட்டர் மேலன்லாம் விற்பாங்க. ஸோ இந்த பீரியடு, ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலே அதேமாதிரி காய்கறிகள் தீவன பயிர்கள்லாம் வந்து ஃபாடர்ஸ்லாம் ரொம்ப நிறையா வளர்ப்போம். இது மாதிரி தான் இந்தியாவில் பயிர்களை வந்து பிரிக்கிறாங்க அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ மூணு கால பயிர்கள், மூணு வேளாண் பருவம் கிராப்பிங் சீசன் வந்து இருக்குது, அந்தந்த பயிர்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டூயினோ பார்க் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து டூயினோ அப்படின்ட்டு இருக்கும், அங்கே வந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டென்த்தோட ரிமைனிங் இருக்க டூயினோ ஃபேக்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.